வணக்கம் அனைத்து விவசாயிகளுக்கும். மானூர் பக்கத்தில் எட்டாங்குளம் ஐயனார் நாட்டுப் பண்ணை. தக்காளி யூஎஸ் 440, அவ்வளோதான். ஒரு ரெண்டு நாளில் எடுத்துடலாம். ஃபுல்லாக கிடக்குது. நெக்ஸ்ட் இஞ்சி வீடு பாக்கியா, அதுவும் கிடக்குது. நெக்ஸ்ட் ராசிகம்மணி சங்கராதி, முப்பத்தையாயிரத்து ஒரு பேடு, அந்த ஒரு பேடு 35,000. சும்மா தான் போட்டிருக்கோம், முன்பணமே வாங்கலை. வாங்கியிருந்தால் நிறையா வாங்கியிருக்கலாம். நமக்கு தன்மானம்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து பிடி கொடுக்க மாட்டேங்குது. இன்னும் தன்மானம் இல்லைனா இப்போ வாங்கிடலாம். ஒரு 300,000 அட்வான்ஸ் வாங்கியிருக்கலாம். நம்ம வந்து தக்காளிக்கு மட்டும் ஒரு 300,000 அசால்ட்டாக வாங்கியிருக்கலாம். வாங்கிட்டு ரெண்டாவது அவங்ககிட்ட சண்டையில் போடணும், அதுதான் பார்க்க வேண்டியிருக்கு. ஃபஸ்ட்லேருந்தே அதான் சொல்கிறோம், இது தானே முன்முனை வாங்க மாட்டோம். வாங்கினா தன்மானம் இருக்கக்கூடாது, நம்ம தன்மானம் அதிகமாக பார்க்குறதுனால தான் வாங்க மாட்டான்னு சொல்கிறோம். கேந்தி அசோகா மாயா, அடுத்து புது வெரைட்டி அருணா, மூணும் போட்டிருக்கோம். கேந்தி பார்த்தீங்கன்னா இப்போது 250,000 கிடக்கு. அதில் இப்போ 75,000 இப்போ வெளியேற்றணும். அந்த ஸ்டேஜில் கிடக்கு அந்த ரெண்டு பேரும், 75, 75, 75, 75,000 அந்த ரெண்டு பேரும் மட்டும். இது போக இந்த பேடு இருக்குது, அந்த பேடு இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6, இது போக இன்னும் 6 பேடு கிடக்கு. ஃபுல்லாக 2 இலக்கு கேந்தி மாயா. இதையுமே நம்ம முன்மனை வாங்கலை, 250,000 சும்மா தான் கிடக்கு, சும்மா தான் நம்ம விற்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது எதுவுமே முன்மனை கிடையாது, சும்மா தான் கிடக்கு, அதுக்குமே வாங்கலை. ஏந்தி மாயா வாங்கலை. இது போக இங்கே ஒரு 17,000 கிடக்கும். இது நேற்று பிடிங்கிட்டோம், 25,000 இதில் பிடிங்காச்சு. நேற்று ஃபுல்லாக நெட்டுக்கு அங்கே வரை பிடிங்காச்சு. மிளகா நாம் தரிசித்து சிறங்கா, 27,600. இதுவுமே நம்ம சும்மா தான் போட்டு வச்சுருக்கோம். எல்லாம் எடுத்து பிடிங்கி பிடிங்கிட்டு போயிடுவாங்க. நாம் தரி ஃபுல் அண்ட் ரங்கா, அங்கே வரைக்கும் ரங்கா தான். இருபத்தாறு 3, அவ்வளோதான். இன்னொரு ஒரு வாரத்தில் எடுத்து விட்ருவோம். ஃபுல் அண்ட் ஃபுல் சும்மா தான் கிடக்கு. இதெல்லாம் நம்ம ஒன்றுமே தான் வெளியேற்றணும். சிங்கிள் நாற்று இதில் முன்படம் கிடையாது. ஃபுல்லாக இந்த செட்லேயும் ஃபுல்லாக நாற்று கிடக்கு. இதுக்குமே வந்து நம்ம முன்பணம் வந்து வாங்கலை. தாரம் தாரம்னு சொல்கிறாங்க, வாங்குகிற பிரச்சனை இல்லை. வாங்கிட்டு இருந்தால் நம்ம அவங்கள போட்டு கெஞ்சணும், காலில் உழுகாத ஒரே கெஞ்சணும். அதுக்காக தான் பார்க்க வேண்டியிருக்கு. தக்காளி நேத்ரா பிஸ்டல், 1, 2, 3, 4, 5, 5 பேடு ஃபுல்லாக மேடாக்கி. 5 பேர்லேயுமே சிங்கிள் நாற்றுக்கு நம்ம ரூபா வாங்கலை, சும்மா தான் போட்டிருக்கோம். அதான் சொல்கிறோமே, தன்மானம் அப்படிங்கிறது ஒன்று இடிக்கும்னு. வெக்கமான ரோசம் சூடு சொரணை இல்லைன்னா வாங்கிடலாம். அதான் நான் சொல்கிறேனே, ஒரு குறைஞ்சது 300,000 தக்காளிக்கு மட்டும் ஒரு 300,000 முன்பனா வந்து நம்ம வாங்கியிருக்கலாம். இப்போ நம்ம வாங்கலை. ஓகே, நன்றி.
எப்போனாலும் வாங்க, இருந்தால் நாற்று எடுத்துக்கோங்க. ஐயனாரா க்ரோ சர்வீஸ், நான் ஆர்டர் பண்ணேன் எட்டாங்குளம், மானூர் கிடையாது, எட்டாங்குளம்.